नेक्स्ट सम பார்க்கலாம் 7th सम 1 plus 3 e power y by x dy plus 3 e power y by x 1 minus y by x dx is equal to 0. Given that when x is equal to 1, y is equal to 0. So, in this sum, எப்படி போலாம் பார்க்கலாம். So, 1 plus 3 e power y by x dy equal to, இங்க plus இருக்கிறது left hand side நினைச்சிடுறேன், minus 3 e power y by x 1 minus y by x dx வந்துடும். Okay, இப்போ dy by dx is equal to minus 3 e power y by x into 1 minus y by x by left hand side 1 plus 3 e power y by x அந்த function அப்படியே இங்கே கொண்டு வந்துடுறேன். இப்போ நமக்கு தெரியும் நியூமரேட்டரோட டிகிரி பார்த்தீங்கன்னா இதில் t போட்டால் t t கட் ஆயிடும், இங்கேயும் t போட்டால் கட் ஆயிடும். அப்போ நியூமரேட்டரோட டிகிரியும் ஜீரோ, டினாமினேட்டரோட டிகிரியும் ஜீரோ. அப்போ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் டிகிரி சேமாக இருந்தானா என்ன மாடல் தெரியிருக்கும், ஹோமோஜினியஸ் டைப்னு சொல்லியிருக்கோம். அப்போ புட் y இஸ் ஈக்குவல் டு vx அண்ட் dy பை dx இஸ் ஈக்குவல் டு v பிளஸ் x இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் பதிலாக வி பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இ பவர் விஎக்ஸ் பை எக்ஸ் ஒன் மைனஸ் விஎக்ஸ் பை எக்ஸ் பை ஒன் பிளஸ் த்ரீ இ பவர் விஎக்ஸ் பை எக்ஸ். எக்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுறோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, மைனஸ் த்ரீ இ பவர் வி ஒன் மைனஸ் வி பை ஒன் பிளஸ் த்ரீ இ பவர் வின் இருக்கு. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வியை நம்ம என்ன கொண்டு வந்துடுறோம், ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறோம். இது அப்படியே எழுதிக்கிறோம். இந்த வி மட்டும் நமக்கு இந்த சைடு வருது. ஜஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கிறேன். ஒன் பிளஸ் த்ரீ இ பவர் வி தான் எல்சிஎம். மைனஸ் த்ரீ இ பவர் வி இன்ட்டு ஒன், அதனால் மைனஸ் த்ரீ இ பவர் வி. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, த்ரீ இ பவர் வி இன்ட்டு வி, அதனால் த்ரீ வி இ பவர் வி. அடுத்தது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ் வி இன்ட்டு ஒன் மைனஸ் வி, மைனஸ் வி இன்ட்டு த்ரீ இ பவர் வி மைனஸ் த்ரீ வி இ பவர் வி, மைனஸ் த்ரீ வி இ பவர் வி ப்ளஸ் த்ரீ வி இ பவர் வியை கட் பண்ணிடுறேன். மைனஸ் மைனஸ் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது, வெளில எடுத்துடுறோம். அப்போ த்ரீ இ பவர் வி ப்ளஸ் வி பை ஒன் ப்ளஸ் த்ரீ இ பவர் வி. இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா, வேரியபிள் செப்பரபிளில் எக்ஸ் தனியாக ஒய் தனியாக பிரிச்சிடலாம், எக்ஸ் தனியாக வி தனியாக பிரிச்சிடலாம். அப்போ இங்கே எக்ஸு டிஎக்ஸு, ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு இருக்கும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறேன். இது லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது ரெசிப்ரோக்கலாக வரும், ஒன் ப்ளஸ் த்ரீ இ போர் வி பை த்ரீ இ போர் வி ப்ளஸ் வி டிவி. இப்போ வி தனியாக எக்ஸ் தனியாக பிரிஞ்சாச்சுன்னா எந்த மாடலுக்கு வந்துருச்சு, வேரியபிள் செப்பரபிளுக்கு வந்தாச்சு. வேரியபிள் செப்பரபிளில் ஜஸ்ட்டு ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறோம், இன்டகிரேஷன் பண்ணுறேன். அப்போ இன்டகிரல் ஒன் ப்ளஸ் த்ரீ இ போர் வி பை த்ரீ இ போர் வி வி ப்ளஸ் வி டிவி ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ்னு வந்தாச்சு. இது கிளியர். ஸோ இன்டகிரேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ரெண்டு பக்கம் இன்டகிரல் போட்டாச்சு. அப்போ உங்களுக்கு என்ன வரும், லாக் இ பவர் வி, லாக் டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டர் இருக்கு பாருங்கள், விக்கு டெரிவேட்டிவ் ஒன்று, த்ரீ இ பவர் விக்கு டெரிவேட்டிவ் த்ரீ இ பவர் வி. அப்போ டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருந்தால் லாக் வி ப்ளஸ் த்ரீ இ பவர் வி ஈக்குவல் டு மைனஸ்ஸு, இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் நமக்கு தெரியும், லாக் எக்ஸு. இங்கேயும் லாக் வந்திருக்கு, இங்கேயும் லாக் வந்ததுனால நம்ம என்ன செய்கிறோம், கான்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணுறோம், லாக்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இது என்ன ஆகும், லாக் சி பை எக்ஸ்னு வரும். இந்த பக்கம் லாக் இருக்குது, இந்த பக்கம் லாக் இருக்குது. வி ஆர் டேக்கிங் ஆன்டி லாக் ஆன் போத் சைட்ஸ். அப்போ வி ப்ளஸ் த்ரீ இ பவர் வி ஈக்குவல் டு சி பை எக்ஸ். ரீப்ளேஸ் ரீப்ளேஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ்னு போடுங்க, த்ரீ இ பவர் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு சி பை எக்ஸ். ஆக்சுவலாக கணக்கு முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக ஒன் போடுங்க, அண்டு ஒய்க்கு பதிலாக என்ன போடணுன்ருக்காங்க, ஜீரோ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஒன்று, ஒய்க்கு பதிலாக ஜீரோ போட்டால் என்ன வருதுன்னு பாருங்க, இப்போ ஜீரோ பை ஒன் ப்ளஸ் த்ரீ இ பவர் ஜீரோ பை ஒன் ஈக்குவல் டு சி பை ஒன். ஜீரோ பை ஒன்னா ஜீரோ ப்ளஸ் த்ரீ இ பவர் ஜீரோ ஈக்குவல் டு சி. த்ரீ இ பவர் ஜீரோ நமக்கு தெரியும், ஒன்னு தெரியும். ஸோ த்ரீ இன்ட்டு ஒன் ஈக்குவல் டு சி, தேட் ஃபோர் சி இஸ் ஈக்குவல் டு த்ரீ. சியோட வேல்யூ கிடச்சாச்சு. சியை தூக்கி எதில் பண்ணுறோன்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும், வி சாரி ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இ பவர் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 3 பை எக்ஸ். இதோடு நிறுத்திக்கலாம். ஆர் இஃப் யூ வாண்ட் டு டேக் எல்சிஎம், எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்கும், ஒய்
प्लस थ्री एक्स इ पवर वाई बाय एक्स ஏனா இங்க 3 by 1 இருக்கு அதனால 3x e power y by x equal to 3 by x x ரெண்டு கேன்சல் ஆயிடும் சோ y equal to இந்த 3 அந்த பக்கம் அனுப்பிச்சிரறேன் 3 இங்கேயும் 3 இருக்கு minus 3x e power y by x னு வரும் ரெண்டு தடவை என்ன பண்ணலாம் 3 ஐ காமன் பண்ணிட்டேன்னா 1 minus x e power y by x or you can simply write it as y plus 3x e power y by x equal to 3 கூட எழுதலாம் இதே மாதிரி 8th சம் இருக்கு அந்த சம் என்னன்னு சொல்றேன் அந்த சம் நீங்கள என்ன செய்யறீங்களா எப்படி 4th சம் போட்டீங்களோ அதே மாதிரி இந்த 8th சம் போட்டு நீங்க என்ன காண்டலாம் x2 + y2 * dy = xy dx இது 8th சம் இது எப்படி 4th சம் போடுறீங்களோ அதே ப்ரோசிஜர் தான் 8th சம் நீங்க போட்டுட்டு ஃபோர்ஸ் முடிச்சானே இது போட்டு காமிச்சீங்கன்னு வெச்சுக்கோங்களே உங்களுக்கு இந்த சாப்டர் நல்லா தரவாயிடும் थैंक यू எனி டவுட் இன் 8th சம் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணீங்கனா ஐ வில் கிளியர் ஃபார் யூ थैंक यू